அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதம் சுக்கிர பகவான் விருச்சிக ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சி அடைகின்றார். சூரிய பகவான் துலாம் ராசியில் இருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி அடைகின்றார். அதேபோல் கன்னி ராசியில் உள்ள செவ்வாய் பகவான் துலாம் ராசிக்கு பெயர்ச்சி அடைகின்றார். தனுசு ராசியில் ஏற்கனவே சனி பகவான், கேது பகவான் மற்றும் குரு பகவான் ஆகியோர் உள்ளனர். மிதுன ராசியில் தொடர்ந்து இந்த மாதம் முழுக்க ராகு பகவான் இருக்க உள்ளார். இதனால் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு ஏற்படும் பலன்களை பற்றி பார்ப்போம். மேஷம். உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கின்றார். இதுவரை உங்கள் சகோதரர் மூலம் இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிக்கும். திருமணத்திற்காக காத்திருக்கும் மேஷ ராசியினருக்கு இந்த மாதத்தின் கடைசியில் திருமண அழைப்புகள் தேடி வரலாம். காதல் கைகூடும். மனைவி அல்லது கணவன் மூலம் ஆதாயம் உண்டாகும். அவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும். கணவன் மற்றும் மனைவியின் இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குருவின் பார்வை பலனால் தொடர்ந்து உங்கள் ராசியினர் நினைத்த காரியங்கள் ஜெயமாகும். சிறிய முயற்சிகளில் நல்ல வெற்றி கிடைக்கும். தந்தையின் உடல் நலத்தில் அக்கறை தேவை. அவருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். வருமானம் சற்று குறைவாகவே இந்த மாதமும் இருக்கும். தொழிலில் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். வீண் வாக்குவாதங்களை தொழில் செய்யும் இடங்களிலும் தவிர்க்க வேண்டும். சித்தர்கள் வழிபாடு மேன்மையை தரும். அரசாங்கத்தின் மூலம் மறைமுக பிரச்சனைகள் உருவாகலாம். எனவே அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை. தந்தை வழி பெண் உறவினர்களை சந்திக்கும் வாய்ப்புகளும் உண்டாகும். தாய்மாமன் வழி உறவினர்களிடம் சற்று பொறுமை காக்கவும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு அழகிய குழந்தைகள் பிறக்கும். குலதெய்வ கோவில்களுக்கு செல்லும் வாய்ப்புகளும் உண்டாகும். ஒரு சில ஆன்மீக பணிகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டி வரலாம். ஆக மொத்தம் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு 100%-78% நன்மைகளே நடக்கும். மேலும் பல நன்மைகள் நடக்க சித்தர் வழிபாடு மற்றும் விநாயகர் வழிபாடு நன்மை அளிக்கும். நன்றி. உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகு பகவான் உள்ளார். இதனால் குடும்பத்தாருடன் விட்டு கொடுத்து செல்லவும். தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்கவும். பேசியே காரியம் சாதித்து விடுவீர்கள். வருமானத்திற்கு குறைவிருக்காது. உங்கள் குழந்தைகள் இந்த மாதம் நடைபெறும் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். தேர்வுகளிலும் நல்ல மதிப்பெண்களை பெறுவர். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு அழகிய குழந்தைகள் பிறக்கும். கடன்காரர்கள் மற்றும் எதிரிகளை நயமாக பேசி சமாளித்து விடுவீர்கள். இந்த மாதம் நீங்கள் தேவையற்ற பயணங்களில் மற்றும் அலைச்சல் தரும் விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். நீங்கள் எதிர்பார்த்த கடன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உடலில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். உங்கள் கணவன் அல்லது மனைவி உங்களிடம் அதிகாரம் செய்ய ஆசைப்படுவர். அவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுங்கள். அவர்கள் பேச்சினை சற்று கேளுங்கள். அவர்களுடைய வேலைகள் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் வேலை செய்யும் இடங்களில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். நிம்மதியான உறக்கம் உண்டாகும். உங்கள் குடும்பத்தார் உங்களை புரிந்து கொள்ள ஆரம்பித்து இருப்பர். புதிய வாகனம், வீடு மற்றும் சொத்து வாங்க நினைப்பவர்களுக்கு இந்த மாதம் உகந்த மாதமாக இருக்கும். உயர்கல்வியில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கும். தாய் மற்றும் மனைவியின் இடையே நல்ல ஒற்றுமை உண்டாகும். வயிற்றில் பிரச்சனை, மலச்சிக்கல், உடல் வலி மற்றும் முதுகுவலி முதலியவை உண்டாவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. தந்தையுடன் தேவையற்ற பிரச்சனைகள் வரலாம். எனவே சற்று கவனமுடன் நடந்து கொள்ளவும். ஆக மொத்தம் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு 100%-74% நன்மைகளே நடக்கும். மேலும் பல நன்மைகள் நடக்க மகாலட்சுமியையும் மீனாட்சியையும் வணங்கி வர நன்மைகள் உண்டாகும். நன்றி. உங்கள் ராசியிலேயே ராகு பகவான் இருக்கின்றார். தொடர்ந்து சனி பகவானின் பார்வையில் இருப்பதனால் சற்று பொறுமையாக நடந்து கொள்ளவும். எண்ணிய எண்ணம் ஈடேறுவதில் தொடர்ந்து சிக்கல்கள் இருக்கும். குரு பகவானின் பார்வையின் காரணமாக புதிய முயற்சிகளில் ஈடுபட்டால் அதில் தடைகள் மற்றும் தாமதங்கள் ஏற்படாது. வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு அழகிய வரன்கள் அமையும். தாயின் நிலம், சொத்துக்கள் முதலியவை உங்களுக்கு கிடைக்கும். உயர்கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். கல்லூரி மற்றும் பள்ளிகளில் நடக்கும் போட்டிகளில் சிறப்பாக செயல்பட்டு பாராட்டுக்களை பெறுவீர்கள். புதிய வாகனம் மற்றும் பரிசுகள் வாங்கும் வாய்ப்புகளும் உண்டாகும். உங்கள் குழந்தைகளின் கல்வி சிறப்பாக இருக்கும். கல்வியில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகளும் நீங்கும். மதிநுட்பம் சிறப்பாக இருக்கும்.
பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பர். உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான், கேது பகவான், குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவான் ஆகியோர் என நவகிரகங்களில் மொத்தம் 4 பேர் ஒன்றாக இணைய உள்ளன. இதனால் உங்கள் தொழிலில் கூட்டாளிகளுடன் அனுசரித்து செல்லவும். குறிப்பாக பெண்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. உங்கள் மனைவி அல்லது கணவனுடன் அனுசரித்து செல்வது நல்லது. மனைவியின் விருப்பத்தினை நிறைவேற்றுங்கள். உங்கள் எதிரிகளை இந்த மாதம் எளிதாக வெல்வீர்கள். கடன்கள் தீரும். கடன்களை கட்ட ஆரம்பித்தும் இருப்பீர்கள். உடலில் இருந்து வந்த நோய்கள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் வாழ ஆரம்பிப்பீர்கள். ஆக மொத்தம் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு 100% நன்மைகளே நடக்கும். மேலும் பல நன்மைகள் நடக்க விநாயகரையும் லக்ஷ்மி நாராயணரையும் வணங்கி வரவும். நன்றி. இந்த மாதம் உங்கள் இளைய சகோதரரின் அன்பும் ஆதரவும் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். அவர் உங்களிடம் கனிவாக நடந்து கொள்வார். உங்கள் தாய் மூலம் பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும். புதிய கணினி, ஸ்மார்ட் போன், லேப்டாப் வாங்கும் வாய்ப்புகளும் உண்டாகும். அரசியலில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் நன்றாகவே இருக்கும். புத்தியினை பயன்படுத்தி காரியம் சாதிப்பீர்கள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கும் பிரசவத்திற்காக காத்திருந்தவர்களுக்கும் இந்த மாதம் அழகிய பெண் குழந்தைகள் பிறக்கும். மேலும் உங்களுடைய பெண் குழந்தைகள் ஈடுபடும் போட்டிகளில் சிறப்பாக செயல்பட்டு வெற்றிகளை குவிப்பர். கலைத்துறையினர், சினிமா துறையினர், நகை வியாபாரம் முதலியவை சிறப்படையும். நகைகளின் விலை இந்த மாதத்தின் தொடக்கத்தில் கூடுவதற்கும் பின் மாதத்தின் இறுதியில் குறைவதற்கும் வாய்ப்புகள் உள்ளன. உங்கள் ராசிக்கு 6 இடத்தில் சனி பகவான், குரு பகவான், கேது பகவான் இவர்களுடன் மாத இறுதியில் சுக்கிர பகவானும் இணைகின்றார். இதன் காரணமாக 4 கிரகங்கள் உங்கள் ராசிக்கு 6 இடத்தில் உள்ளன. இதன் காரணமாக உடல் நலத்தில் அக்கறை தேவை. எதிரிகளின் மூலம் அவமானம் உண்டாகலாம். நிம்மதியான உறக்கம் ஏற்படுவதில் தொடர்ந்து சிக்கல் நீடிக்கும். இரவு நேர வேலைகளால் தூக்கம் மட்டுமின்றி உடல் நலமும் கெடும் வாய்ப்புகள் உள்ளன. ஒரு சிலர் உடல் வலியின் காரணமாக அவதிப்படும் வாய்ப்புகளும் உள்ளன. அடிவயிற்றில் அவ்வப்பொழுது வலி உண்டாகலாம். குறிப்பாக மாதத்தின் இறுதியில் பெண்களுக்கு இந்த பிரச்சனை வரலாம். உங்கள் மனைவியுடன் விட்டு கொடுத்து செல்லவும். தந்தையின் உடல் நலத்தில் கவனம் தேவை. ஒரு சிலருக்கு புதிய இருசக்கர வாகனங்கள் வாங்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும். ஆக மொத்தம் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு 100% நன்மைகளே நடக்கும். மேலும் பல நன்மைகள் நடக்க சிவபெருமானையும் துர்கை அம்மனையும் வணங்கி வரவும். நன்றி. உங்கள் குடும்பத்தாருடன் மாதத்தின் தொடக்கத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்லவும். பேசும் பொழுது எரிச்சல் தரும் விதத்தில் பேச வேண்டாம். வருமானத்திற்கு குறை இருக்காது. கடந்த மாதத்தினை காட்டிலும் இந்த மாதம் நல்ல வருமானம் கிடைக்கும். உங்கள் இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல லாபம் உண்டாகும். அவர்களால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளும் தீரும். புத்திசாலித்தனத்தால் உங்கள் அலுவலகத்தில் வரும் சிக்கல்களை சமாளிப்பீர்கள். தாயின் உடல்நிலை சீராகும். அவருடைய பொருட்களும் அவர்களுடைய அன்பும் உங்களுக்கு கிடைக்கும். புதிய பொருட்கள் வாங்கும் நிலைகளும் உண்டாகும். புதிய அணிகலன், உடைகள், வாசனை திரவியங்கள், வாகனங்கள் என ஒரு சிலர் வாங்கி மகிழ்வீர்கள். ஒரு சில பெண்களுக்கு இவை பரிசு பொருட்களாக வந்தடையும். உங்கள் ராசிக்கு 5 இடத்தில் சனி பகவான், குரு பகவான், கேது பகவான் மற்றும் சுக்கிர பகவான் ஆகியோர் ஒன்றாக இணைந்து இருக்க உள்ளனர். இதனால் உங்கள் குழந்தைகளின் கல்வியில் தடைகள் ஏற்படலாம். குழந்தை பிறப்பு சற்று தாமதம் ஆகும். பிரசவத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு அழகிய குழந்தைகள் பிறக்கும். ராகு பகவான் தொடர்ந்து உங்கள் ராசிக்கு 11 இடத்தில் இருக்கின்றார். இதனால் உங்கள் மூத்த சகோதரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தொடரும். தொழில் மூலம் வரும் வருமானத்தின் அளவிற்கு குறைவிருக்காது. உங்களுடைய தொழில் சிறப்பாகவே இருக்கும். ஆக மொத்தம் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு 100% நன்மைகளே நடக்கும். மேலும் பல நன்மைகள் நடக்க பெருமாளையும் சித்தர் மற்றும் குரு வழிபாட்டினை மேற்கொள்ளவும். நன்றி. உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கின்றார். இதனால் கோபத்தினை முதலில் குறைத்துக் கொள்ளவும். தொடர்ந்து முருகப்பெருமானை வணங்கி வரவும். பேசும் பொழுது நிதானத்தினை கடைபிடிக்கவும். இந்த மாதம் வருமானத்திற்கு குறைவிருக்காது. குடும்பத்தாருடன் விட்டு கொடுத்து செல்லவும். பேசியே காரியம் சாதிக்கும் மாதம் இது. உங்கள் தாயின் உடல் நலத்தில் எச்சரிக்கை தேவை. இளைய சகோதரிகளுடன்
சிறு சிறு சண்டைகள் வரலாம். ஆனால் அவர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும் என்பதை மறக்க வேண்டாம். நீங்கள் ஈடுபடும் காரியங்களில் வெற்றி உண்டாகும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தினையும் 10ஆம் இடத்தினையும் 12ஆம் இடத்தினையும் பார்க்கின்றார். இதனால் உடலில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். தொழிலில் கொஞ்சம் வளர்ச்சி உண்டாகி இருக்கும். சுப செலவுகள் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான், குரு பகவான், கேது பகவான் மற்றும் சுக்கிர பகவான் ஆகியோர் இணைய உள்ளனர். இதனால் தாயின் உடல் நலத்தில் அக்கறை தேவை. அவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். அவர்களுக்கு வேண்டியதை நீங்கள் செய்து தரவும். புதிய வாகனங்களை இந்த மாதம் தவிர்க்கவும். கல்வியில் தடை உட்பட சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையும். இவை அனைத்தும் தற்காலிகமாக நடைபெறும். எனவே கவலை வேண்டியது இல்லை. ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 10ல் இருக்கின்றார். இதன் காரணமாக தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாக ஆரம்பிக்கும். குருவின் பார்வையால் தொழிலில் ஈடுபாடு உண்டாகும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இருப்பினும் சனி பகவான் தொடர்ந்து உங்கள் ராசியினையும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தினையும் பார்ப்பதால் அதிக சிரத்தை எடுக்க வேண்டி இருக்கும். தொழிலில் எதிர்பார்க்கும் லாபம் இந்த மாதமும் அவ்வளவாக இருக்காது. ஆக மொத்தம் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு 100%-83% நன்மைகளே நடக்கும். மேலும் பல நன்மைகள் நடக்க முருகப்பெருமானையும் மகாவிஷ்ணுவையும் வணங்கி வரவும். நன்றி. உங்கள் ராசியில் சூரிய பகவானும் புத பகவானும் இருக்கின்றனர். இதனால் உங்கள் புத்தி கூர்மையின் காரணமாக நீங்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள். உங்கள் கை இந்த மாதம் ஓங்கி இருக்கும். உடன் பணிபுரிபவர்கள், உங்கள் மனைவி அல்லது கணவன் ஆகியோர் உங்கள் பேச்சிற்கு மதிப்பளிப்பர். உங்கள் அறிவின் காரணமாக நீங்கள் தொழிலில் நல்ல வளர்ச்சி அடைவீர்கள். பெண்கள் மூலம் இந்த மாதம் உங்களுக்கு பலவித நன்மைகள் உண்டாகும். குடும்பத்தாருடன் மகிழ்ச்சியாக இருக்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும். தேவையற்ற பேச்சினை மட்டும் தவிர்க்கவும். உங்கள் மதி நுட்பத்தால் தொழில்முறை பங்குதாரர்களிடம் சாதுரியமாக பேசி காரியம் சாதிப்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் சிறப்பானதாக இருக்கும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவான், சனி பகவான், கேது பகவான் ஆகியோருடன் உங்கள் ராசி அதிபதியான சுக்கிர பகவானும் இணைய உள்ளார். இதனால் உங்கள் இளைய சகோதரருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். தேவையற்ற முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். தொழிலில் சற்று பொறுமையாக இருக்கவும். உடலில் சக்தி அதிகரிக்கும். கோவில்கள் மற்றும் புனித ஸ்தலங்களுக்கு செல்லும் வாய்ப்புகளும் உண்டாகும். குருவின் பார்வை காரணமாக திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு அழகிய வரன்கள் அமையும். தந்தையின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலின் மூலம் வரும் வருமானத்தின் அளவு சிறப்பாக இருக்கும். ஆக மொத்தம் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு 100%-87% நன்மைகளே நடக்கும். மேலும் பல நன்மைகள் நடக்க துர்கையையும் திருமாலையும் வணங்கி வரவும். நன்றி. உங்கள் ராசியினருக்கு இந்த மாதம் நன்றாகவே இருக்கும் என்று கூறலாம். இந்த மாதம் பெண்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். முகத்தில் வசீகரம் அதிகரிக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசி பெண்கள், இந்த மாதத்தின் தொடக்கத்தில் நீங்கள் ஈடுபடும் முயற்சிகளில் சிறப்பான ரிசல்ட்கள் கிடைக்கும். உங்களுடைய அதிகாரம் அதிகரிக்கும். நீங்கள் இருக்கும் இடத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு உண்டாகும். தொழிலில் நல்ல லாபம் உண்டாகும். உங்கள் எதிரிகளால் இந்த மாதம் எவ்வித தொல்லையும் இருக்காது. நிலம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், ரியல் எஸ்டேட், வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். உங்கள் மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான், சனி பகவான், கேது பகவானுடன் சுக்கிர பகவானும் இணைந்து இருக்க உள்ளார். இதனால் கடன் பிரச்சனைகள் முற்றிலும் தீரும். 2ஆம் அதிபதி ஆட்சி பெற்றுள்ளதால் குடும்பத்தில் அமைதி நிலவும். வீட்டில் உள்ள வயதானவர்களிடம் சற்று விட்டு கொடுத்து செல்லவும். வீட்டில் உள்ள பெண்கள் உங்களிடம் வாக்குவாதம் செய்யலாம். அதனை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம். தொடர்ந்து குடும்பத்துடன் கோவில்கள், குளங்கள் மற்றும் புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்புகள் உண்டாகும். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கின்றார். மேலும் அவர் சனி மற்றும் குரு பகவானின் பார்வையை பெற்றுள்ளார். இதனால் நீங்கள் சூதாட்டத்தில் ஈடுபட வேண்டாம். திருட்டுத்தனம், லஞ்சம் வாங்குதல் முதலான செயல்களிலும் ஈடுபட வேண்டாம். கடன் பிரச்சனைகள் தீரும். உடல் நலத்தில் கவனம் தேவை. உங்கள் புத்திசாலித்தனத்தின் காரணமாக தேவையற்ற செலவுகளை நீங்கள் குறைக்க முயற்சி செய்வீர்கள்.
தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். இந்த மாதம் நீங்கள் தொழில் குறித்து அதிகமாக யோசிப்பீர்கள். மாதத்தின் முதல் பாதியில் தொழிலில் ஏற்பட்ட செலவுகளை மாதத்தின் பின்பாதியில் ஈடுகட்டுவீர்கள். ஆக மொத்தம் இந்த மாதம் உங்கள் விருச்சிக ராசிக்கு 100%-85% நன்மைகளே நடக்கும். மேலும் பல நன்மைகள் நடக்க சூரிய பகவானையும் துர்கையையும் வணங்கி வரவும். நன்றி. உங்கள் ராசியில் குரு பகவான் ஆட்சியில் இருக்கின்றார். மேலும் அவருடன் கேது பகவான் மற்றும் சனி பகவான் ஆகியோர் மாதத்தின் தொடக்கத்தில் இணைந்து உள்ளனர். பின்னர் அவர்களுடன் சுக்கிர பகவானும் சேர்ந்து கொள்கின்றார். மொத்தம் 4 கிரகங்கள் உங்கள் ராசியில் இணைந்து இருக்க உள்ளன. இதன் காரணமாக உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். குழந்தை பிறப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு அழகிய குழந்தைகள் பிறக்கும். திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். தந்தையின் ஆதரவும் ஆசியும் உங்களுக்கு கிடைக்கும். மனைவி அல்லது கணவன் மூலம் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். தொடர்ந்து ஆன்மீக வழிபாடு, கோவில்கள் மற்றும் தீர்த்த யாத்திரைகள் செல்லுதல் என இந்த மாதமும் தெய்வீகமாகவே செல்லும். கோவில்களில் நடைபெறும் திருவிழாக்கள், பிரதோஷ வழிபாடுகள், ஏகாதசி வழிபாடுகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகளும் கிடைக்கும். உங்கள் மனைவி அல்லது கணவனிடம் விட்டு கொடுத்து செல்லவும். தேவையற்ற மனஸ்தாபங்களை தவிர்த்தல் நல்லது. தொழில்முறை பங்குதாரர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும். வீண் பிடிவாதங்களை தவிர்க்கவும். சென்ற மாதத்தினை காட்டிலும் இந்த மாதம் உங்கள் தொழில் நன்றாகவே இருக்கும். தொழில் மூலம் வருமானமும் சிறப்பாக இருக்கும். புதிய யுக்திகளை கையாண்டு வருமானத்தினை அதிகரிப்பீர்கள். உங்கள் குழந்தைகளின் வெற்றி உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். நிம்மதியான உறக்கம் உங்களுக்கு கிடைப்பதில் சிக்கல்கள் ஏற்படாது. உடலில் புத்துணர்ச்சி அதிகரிக்கும். ஒரு சிலர் வீட்டில் உள்ள பெண்களுக்காக செலவு செய்யும் சூழ்நிலைகள் உண்டாகும். குறிப்பாக ஆடைகள், அணிகலன்கள், வாகனங்கள், புதிய ஸ்மார்ட் போன்கள் வாங்குவதற்காக செலவு செய்வீர்கள். அதன் மூலம் உங்களுக்கு இந்த மாதம் மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆக மொத்தம் இந்த மாதம் உங்கள் தனுசு ராசிக்கு 100%-73% நன்மைகளே நடக்கும். மேலும் பல நன்மைகள் நடக்க சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வணங்கி வரவும். நன்றி. உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு 12 இருக்கின்றார். இதனால் உங்கள் முடிவுகள் தவறாக முடியலாம். தொடர்ந்து வேலையில் தொய்வு, வீண் விரயம், கடன் தொல்லை ஆகியவைகளால் திக்குமுக்காடலாம். குரு பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் இருப்பதால் பல நன்மைகளை நீங்கள் தற்பொழுது எதிர்பார்க்கலாம். சுப செலவுகள் அதிகரிக்கும். தாயின் உடல்நிலை சீராகும். அவர்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல ஆதரவு உண்டாகும். உங்கள் எதிரிகளை எளிதாக வெல்வீர்கள். வருமானத்தில் உள்ள குறையானது தொடரும். உங்களுடைய கடன்களை அடைக்கும் வழிகளை காண்பீர்கள். தீராத கடன்களை தீர்க்கும் வழிகளையும் நீங்கள் கண்டுபிடிக்க இயலும். உடலில் உள்ள பிரச்சனைகள் நீங்கும். தொழிலில் அதிக வேகம் காட்டுவீர்கள். இந்த மாதம் வேலை தேடும் இளைஞர்களுக்கு நல்லதொரு வேலை கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. தொழிலில் திடீர் வளர்ச்சி ஏற்படும். அசுரத்தனமாக உழைக்கவும் செய்வீர்கள். தற்பொழுது 7.5 சனி நடைபெற்று வருவதால் பெரிய அளவில் முதலீடுகளை செய்ய வேண்டாம். நிதானமாக எதையும் யோசித்து செய்யவும். எனவே நீங்கள் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். சுருக்கமாக கூறினால் நீங்கள் தற்பொழுது மன அமைதியினை விட்டு கொடுக்காமல் இருப்பது நல்லது. ஆக மொத்தம் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு 100%-71% நன்மைகளே நடக்கும். மேலும் பல நன்மைகள் நடக்க சிவபெருமானையும் காளியையும் வணங்கி வரவும். நன்றி. உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு 11 இருக்கின்றார். இதனால் நீங்கள் செய்யும் தொழில் மூலம் குறைந்த லாபம் உண்டாகும். குழந்தை பிறப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல அழகிய குழந்தைகள் பிறக்கும். உங்கள் குல தெய்வத்தின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். உங்களுடைய வேகம் அதிகரிக்கும். வீரம் கூடும். நீங்கள் செய்யும் செயல்களில் வெற்றி அடைவீர்கள். தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். தொழிலுக்காக தொடர்ந்து அலையும் நிலை ஏற்படலாம். உழைப்புக்கேற்ற வளர்ச்சி கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. கலைத்துறையினர் நல்ல வளர்ச்சி அடைவர். தந்தையின் அறிவுரை மற்றும் அனுபவம் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கும். வாழ்வில் சிறு சிறு தடைகள் உண்டானாலும் அது உங்களை பெருமளவில் இந்த மாதம் பாதிக்காது. தொழில் மூலம் வரும் வருமானம் பாதிப்படைந்து இருக்கும்.
தொழிலில் நல்ல வளர்ச்சி இருந்தும் நல்ல வருமானம் இல்லையே என வருத்தம் அடைவீர்கள். குரு பகவான் நல்ல நிலையில் இருப்பதால் உங்கள் மூத்த சகோதரரின் ஆதரவு கிடைக்கும். திருவண்ணாமலைக்கு முடிந்தால் சென்று வாருங்கள், அனைத்தும் சிறப்பாக முடியும். உங்கள் ராசிக்கு 11 குரு பகவான், சனி பகவான், கேது பகவான் ஆகியோருடன் சுக்கிர பகவானும் இணைய உள்ளார். இதனால் உழைத்த உழைப்பிற்கேற்ற பலன்கள் கிடைப்பதில் சிக்கல்கள் உருவாகலாம். வருமானம் நன்றாக இருக்க வேண்டும் என கோவில்களுக்கு சென்று வருவீர்கள். ஆக மொத்தம் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு 100% நன்மைகளை நடக்கும். மேலும் பல நன்மைகள் நடக்க தட்சிணாமூர்த்தியையும் மகாலட்சுமியையும் வணங்கி வரவும். நன்றி. உங்கள் ராசிக்கு 4 இடத்தில் ராகு பகவான் இருக்கின்றார். இதன் காரணமாக வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருக்கவும். ஒரு சிலர் இஎம்ஐ கட்டி வாகனம் வாங்கும் சூழ்நிலை ஏற்படலாம். சிறு சிறு அளவில் கருத்து மோதல்கள் ஏற்படலாம். மனைவி அல்லது கணவனுடன் பேசும் பொழுது கனிவாக பேசவும், அவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும். அதேபோல் தொழில்முறை ஒப்பந்ததாரர்களிடம் பேசும் பொழுதும் பணிவுடன் பேசவும். உங்கள் உடலில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன. எனவே நன்றாக குளிக்கவும். மறைமுக வருமானம் அதிகரிக்கும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் திடீர் வருமானம் உண்டாகும். தந்தையின் உடல் நலத்திற்காக கடன் வாங்க நினைப்பவர்களுக்கு கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். எதிரிகளை புத்திசாலித்தனத்தால் வீழ்த்துவீர்கள். உங்கள் தந்தை வழி பெண் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். அவர்கள் உங்களை புரிந்து கொண்டு நடப்பார்கள். உங்கள் ராசிக்கு 10 இடத்தில் குரு பகவான் ஆட்சியில் இருக்கின்றார். அது மட்டுமின்றி குரு பகவானுடன் சனி பகவான், கேது பகவான் ஆகியோர் இணைந்து உள்ளனர். மேலும் மாதத்தின் பிற்பகுதியில் சுக்கிர பகவானும் அவர்களுடன் இணைகின்றார். இதனால் தொழிலில் சில தொய்வு நிலைகள் உருவாகலாம். தொழிலில் முன்னேற்றம் வேண்டி கோவில்கள், புனித ஸ்தலங்களுக்கு செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும். நீங்கள் கேட்ட இடத்தில் கடன்கள் கிடைக்கும். உடலில் இருந்து வந்த நோய்கள் தீரும். ஆக மொத்தம் இந்த மாதம் உங்கள் மீன ராசிக்கு 100% நன்மைகளே நடக்கும். மேலும் பல நன்மைகள் நடக்க திருப்பதி ஸ்ரீ வெங்கடாச்சலபதியை வணங்கி வரவும். நன்றி. Subscribe, like, comment, and share.